ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பட வேண்டும். நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து நம்மளுடைய துணைத் தேர்வு 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். அந்த ஒரு துணைத் தேர்வில் வந்து நிறைய விதமான மாணவ செல்வங்கள் பாஸ் ஆகிருக்காங்க, ஃபெயிலியர்ஸும் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் இருக்கிற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ரீவேலுவேஷன் பற்றி வந்து எந்த ஒரு அப்ளையும் அதுக்கான ஒரு முடிவும் அதுக்கான ஸ்டெப்பும் வந்து எடுக்காமல் இருக்காங்கிறது தான் வந்து உண்மைத்தன்மை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரீவேலுவேஷன் ப்ரோ நான் ரீவேலுவேஷன் போடலாமா, போட்டும் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ரீவேலுவேஷன் போட்டால் ஃபஸ்ட்டு பாஸ் ஆவாங்களா அப்படின்னு வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரீவேலுவேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு சான்சஸ், அதில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபெயில் ஆகிறத வந்து அதில் போட்டு பாஸ் பண்ணலாம். ஒரு 10 மார்க் இருக்கிறவங்க போடலாம், ஒரு 2 மார்க் மிஸ் ஆனவங்க, ஒரு 5 மார்க் மிஸ் ஆனவங்க, ஒரு மார்க்கு 2 மார்க்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்களாம் வந்து போடுங்க, போட்டு பாஸ் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு வந்து கூடுதல் கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. அந்த ஒரு பேப்பருக்கும் வந்து ஏற்ற மாதிரி வந்து கூடுதல் கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க, எப்போ ஒரு ரிசல்ட்டு, எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்படி இல்லைனா உங்களுடைய ஸ்கூல்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நீங்கள் படித்த ஸ்கூல்லேயே வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க ஒன் பை ஒன்னாக. அவங்க சொல்கிறத வந்து கேட்டு இதுமாதிரி வந்து ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீவேலுவேஷன் போட்டால் கூடுதலாக மதிப்பெண் கொடுப்பாங்களான்றது ஆசிரியர்கள் தெரியும், ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கேட்டு அதுமாரி வந்து அப்ளை பண்ணுறது பாருங்கள். அப்ளை பண்ணாமல் யாரும் இருக்காதிங்க, ரீவேலுவேஷன் பண்ணி போட்டு மார்க் எடுக்கிறது மட்டும் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போயே வந்து எக்ஸாமினேஷன் எழுதத்தை விட்டிங்கன்னா இப்போ இப்போ படிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா 12ஆம் வகுப்பு, அவங்க கூட சேர்ந்து மார்ச்சில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு வந்து ஒரு 1 இயர் வந்து பெரியவங்க வேறு, 1 இயருக்கு சின்ன பசங்க கூட வந்து எழுதுனா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு வருஷம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போயே நீங்கள் ரீவேலுவேஷன் போட்டு அதில் வந்து பாஸ் பண்ணுறதை பாருங்கள். சப்போஸ் தோல்வி விட்டவர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா நடுவில் கூட செப்டம்பர் இல்லை ஆகஸ்ட்டில் தாண்டி வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அட்டெம்ப்ட் எக்ஸாமு. பட் அது வைப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ரீவேலுவேஷன் போட்டு பாஸ் ஆகிறத பாருங்கள். இன்னும் வந்து மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா 1 இயர் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் உங்கள் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்போது நீங்கள் அப்போ தான் +1 முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்காதீங்க, முதல்ல ரீவேலுவேஷன் போகிறது பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் ரீவேலுவேஷனை பற்றி ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஆசிரியர்களுக்கு கேட்டு அடுத்தடுத்த வீடியோ போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ இம்பார்ட்டன்ட் வீடியோ எல்லாம் வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஃபெயில் ஆகிருக்காங்களோ அவங்க ரீவேலுவேஷன் போகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்றது வந்து தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டெலகிராம் பேஜ் தெரிஞ்சிக்கணும், அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்டு டக்கு டக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நம்மளுடைய யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில அப்டேட்டு லேட் ஆகும், பட் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் டக்குன்னு கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.